வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நிறையா பசங்க வந்துட்டு சிஏக்குள்ளே வரணும்னா அவங்களுக்கு ஸ்கூல் லெவல்லையே அந்த சிஏக்கான மைண்ட் செட் கிரியேட் பண்ணணும். இப்போ ஸ்கூல் லெவலில் அந்த மைண்ட் செட் வந்துட்டு யார் கிரியேட் பண்ணுவாங்க? டீச்சர்ஸு, அப்படி இல்லைனா அந்த டியூஷன் மாஸ்டர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் கிரியேட் பண்ணணும். இதில் இன்றைக்கி இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் ரெண்டுமே அவங்களுக்கு கோச்சிங் சரியாக நடக்க மாட்டேங்குது. பெரும்பாலான ஸ்கூலில் லெவன்த்துக்கும் ஒழுங்காக சொல்லித்தர மாட்டாங்க, டுவெல்த்துக்கும் ஒழுங்காக சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ ஒரு புது ஐடியாவாக நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட்டன்ட்டு. ஸோ ஏன் சார்ட்டர் அக்கௌண்ட்டன்ட்டால் லெவன்த்துக்கு கிளாஸ் எடுக்க முடியாதா, லெவன்த் லெவலுக்கு இறங்கி எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து நம்மகிட்ட சிஏவும் படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி நீட்டுக்கு JEEக்கெலாம் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி கோச்சிங் போகிறாங்களோ அதே மாதிரி என்கிட்டையும் எல்லா ஊர்லேருந்தும், தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேருந்தும் நிறைய உள்ள கிராமத்துலேருந்துலாம் வந்து இப்போ என்கிட்ட சிஏ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டு, நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி, எல்லா ஊர்லேருந்தும் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிளாஸஸ். ஸோ அந்த பசங்ககிட்ட சும்மா பேசும்போது அந்த நிறையா பசங்க சொல்கிறது வந்துட்டு, சார் கொஞ்சம் ஸ்கூலில் நிறையா விஷயங்கள் டு த பாயிண்ட் எடுக்க மாட்றாங்க, நிறைய விஷயங்கள் புரியலை அப்படின்னும் போது நான் வந்து சரி ஓகே நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான் ஃப்ரீயாக லெவன்த்துக்கு காமர்ஸ் கிளாஸஸ் எடுக்க போகிறது. ஸோ அதில் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் ஆகும். ஆன் அ டெய்லி பேசிஸ் ஆர் ஆன் அ வீக்லி பேசிஸ் நம்ம கொஞ்சம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள், உங்களோட பிள்ளைங்களை பார்க்க வைங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வைங்க, அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். காமர்ஸ் ரீடிஃபைன்ட், அதாவது காமர்ஸ் கிளாஸஸ் ரீடிஃபைன்ட், இதுதான் அதோட ஐடியாலஜி. ஸோ எப்படி எப்படியெல்லாம் கிளாஸ் எடுக்க முடியும், எப்படி ஒரு, ஏன்னா நம்மளோட சப்ஜெக்ட் எந்த விதத்துலையும் கம்மி கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் போர்டு தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். பேசிக்கலி ஐம் ஸ்டார்டிங் வித் ஸ்டேட் போர்டு. இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ரெண்டு சாப்டர் முடித்தோம். காமர்ஸில் லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு ரெண்டு ஒரு சாப்டருக்கு ஒரு மணி நேரம் வச்சுருந்தோம், ரெண்டு சாப்டருமே முடிஞ்சு போச்சு, லைன் பை லைன் படித்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை, 300 பேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-25 பேஜும் நம்ம படித்தோம் ரெண்டு மணி நேரத்தில். வி ஆர் ஃபினிஷ் தட். ஸோ இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்கூல் லெவலுக்கு இறங்கி எடுத்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கே நைட்டே ஒரு வீடியோ போஸ்ட் ஆகும். இன்றைக்கி நம்ம வந்து ஆகஸ்ட் 9th இருக்கோம், ஓகே? ஆகஸ்ட் 9th தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 8th இருக்கும், ஓகே? ஆகஸ்ட் 8th ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு சாப்டர் முடிக்கிற மாதிரி ஐடியா பண்ணிவிட்டு நான் பண்ண போகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு அவங்களுக்கு சிஏ பிற்காலத்தில் எடுக்கிறதுக்கு கூட உந்துகோலாக இருக்கும், ஒரு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வெறும்ல ஒரு டிகிரி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. தே ஹாவ் டு கம் டு திஸ் ப்ரொஃபஷன். பட் ஐ ஜஸ்ட் ட்ரைங், எனக்கு ஒரு சின்ன ட்ரை தான் பண்ண போகிறேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, இது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரீயாக யூடியூப்ல அப்லோட் ஆகும். தேங்க்யூ.